இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தியோசிச்சேங்க. சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளில் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் மூலம் பயன்பெற்ற திருச்சி மாவட்டம் சிறுகமணியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் பிரேமா அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மிளகாய். இன்றைய தகவல் நேரத்தில் பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் மதிப்பூட்டப்பட்ட சிறுதானிய உணவுகள். ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு இயந்திரங்களை மானிய விலையில் வழங்கி வருகிறது. இந்த இயந்திரங்களை வேளாண் அறிவியல் நிலையங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் வேளாண்மையாளர்களுக்கு பயிற்சிகளுடன் கூடிய விளக்கங்களை அளித்து பயன்படுத்த செய்கிறது. அவ்வகையில் சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளில் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் மூலம் பயன்பெற்ற திருச்சி மாவட்டம் சிறுகமணியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் பிரேமா அவர்கள் தரும் செய்திகள். ஸ்ரீரங்கம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் சிறுகமணியில் இருக்கோம். சிறுகமணியில் வந்து கேவிகே ஆபீஸ் மூலியமாக நாங்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. சிறுதானியங்கள்லாம் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால அனைவரும் அதை வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த தானியங்கள்லாம் வாங்கி நாங்கள் அதை தோல் நீக்கி மாவை அரைச்சி பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது. ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் குழுவாக ஒரு அஞ்சு பேர் இருக்கோம். அஞ்சு பேர் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா இன்னும் நிறையா மக்கள் சேர்த்து ஒரு 20 பேராக பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து உமி நிற்கிற மிஷின். சிறுதானிய வகை எல்லாமே, திணை, கம்பு, கேழ்வரகு, திணை அரிசி எல்லாமே தோல் நிக்கி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி கம்பு பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், அந்த தோல் வந்து இந்த வழியாக தோல் வந்துடும். இந்த வழியாக வந்து கம்பு தோல் உரித்து சுத்தமான கம்பு இந்த பக்கம் வந்துடும். எல்லா தானியமே, சிறுதானியம் அனைத்தும் அதை எடுத்து நாங்கள் பாக்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து உமி நீக்கின தானியம் வந்து சில பேர் அடக்கி கேட்குறாங்க. அதனால் இதில் போட்டு சளிச்சு மாவை அரைச்சி இதில் சளிச்சு அடக்கி தனியாக பாக்கெட் பண்ணி மாவு தனியாக கொடுக்குறோம். சத்து மாவு மாதிரி அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. இந்த மிஷின் வந்து கருப்பு உளுந்து, முழு உளுந்து வந்து உடைக்கிற மிஷினு. இதில் போட்டோன்னா முழு உளுந்தா இங்கே வந்துடும். இதில் போட்டோன்னா உடச்சி வரும். அந்த உடைச்சதுக்கப்புறம் இதில் போட்டோன்னா சளிச்சு வந்துடும். முழு உளுந்து தனியாக, உடஞ்ச உளுந்து தனியாக, இந்த சைடு வந்து குருணை தனியாக, தவிடு தனியாக வந்துடும். இது வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்துக்கு தடவுறது. இதிலையே ஊற்றிட்டோம்னா அது தானாக மிக்ஸ் ஆயிரும், உளுந்தில் கலந்து வந்துடும். இதில் வந்து முழு உளுந்தாக தோல் உரித்து வரும். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து போட்டோன்னா அதில் முழுசாக தரம் பிரித்து இங்கே வந்துடும். இந்த சைடாக வந்து இதில் பிடிச்சிக்குவோம். ஒரு மணி நேரத்துக்கு 125 கிலோ வரைக்கும் போட்டுடலாம் உளுந்து தோல் நீக்கிடலாம்.
இப்போ சிறுதானிய வகை எல்லாமே சாமை திணை கம்பு எல்லாமே இதில் மாவை அரைச்சி அதுக்கு சல்லடை கொடுத்துருக்காங்க. குருணையாக அடைக்கி கேட்குறவங்களுக்கு இதில் போடுவோம், நைஸாக கேட்குறவங்க மாவாக கேட்குறவங்களுக்கு இது உள்ள ஒரு சல்லடை போட்டிருக்கோம், அதில் அரைச்சி கொடுப்போம், அரைச்சி பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். க்ளீன் பண்ணது, உமி நீக்கினது, சளிச்சது, மாவு அரைச்சது எல்லாமே நாங்கள் அரை கிலோ ஒரு கிலோ பாக்கெட் பண்ணி இந்த மிஷின் கொடுத்துருக்காங்க, பாக்கெட் பண்ணுற மிஷினும் இதில் பண்ணி வச்சுருவோம், வச்சு பாக்கெட்டாக கொடுத்துருவோம். நாங்கள் குழுவாக ஒரு 20 பேர் இருக்கோம் இது பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எங்களுக்கு இப்போ நல்லா நம்பிக்கை வந்துருச்சு. ஆரம்பத்தில் பயந்துட்டு தான் இருந்தோம், அதை எப்படி செய்ய போகிறோமோ என்னமோன்னு, ஆனால் இப்போ முழு நம்பிக்கை வந்துருச்சு. வீட்டில் இருக்க மகளிர் எல்லாருமே இது பண்ணலாம், வந்து இதில் கற்றுக்கிட்டு போய் கூட பண்ணலாம், நாங்கள் அதுக்கு கூட உதவியாக இருப்போம். எங்கள் குழுவில் உறுப்பினராக இருக்காங்க, பேர் வந்து எஸ் குப்புலட்சுமி, இவங்க பேர் ஜான்மா. இவங்களும் வெளியில் கூட போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரலாம், பாக்கெட் போட்டு கடைக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னு இருக்கோம். நீங்களும் வீட்டில் இருக்க மகளிர் எல்லாமே இது செய்யலாம், யாருமே பயப்பட வேண்டியதில்லை. மிஷின் ஆப்ரேட் பண்ண எதுக்கும் எந்த இதுக்கும் யார் துணையும் தேவையில்லை. ட்ரைனிங் வந்து கேவிகேலையே கொடுக்குறாங்க, அங்கே போயே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் எல்லோரும். மேலும் விவரங்கள் பெற எஸ் பிரேமா அவர்களை 0959 9792 1777 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய மாடுகளில் உண்ணிகளால் பரவும் இரத்த ஒட்டுண்ணி நோயினை கட்டுப்படுத்த 2 மில்லி லிட்டர் பியூடாக்ஸ் மருந்து கலவையினை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாடுகளின் மேல் தெளிக்கவும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லோடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். நெற்பயிரில் குலை நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் கார்பன் டாசிம் 50 WP அல்லது ட்ரைசைக்ளோசால் 75 WP என்ற அளவில் கலந்து மருந்தினை தெளிக்கவும். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிளகாய் நல்ல வடிகால் வசதியுடைய நிலங்களில் நன்கு வளரும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரம் வரை நல்ல வெப்ப பிரதேசங்களில் மிளகாய் நன்கு வளரும். மிளகாய் ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் பயிரிடப்படுகிறது. கோ 1, கோ 2, PKM 1, PLR 1 ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். மிளகாய் விதைகள் நாற்றங்காலுக்கு 1 கிலோவும் நேரடி விதைப்பிற்கு 2 கிலோவும் தேவைப்படும். அடியுரமாக 1 ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். கோடை காலங்களில் 7 நாட்களுக்கு 1 முறையும் மழைக்காலங்களில் 15 நாட்களுக்கு 1 முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். 1 ஹெக்டருக்கு 10 முதல் 15 டன் பச்சை மிளகாயும் 2 முதல் 3 டன் காய்ந்த மிளகாயும் மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் மதிப்பூட்டப்பட்ட சிறுதானிய உணவுகள். வளர்ந்து வரும் நவீன சூழ்நிலையில் மாறிவிட்ட உணவு பழக்க வழக்கத்தினால் மக்கள் பெரும்பாலான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். இதனை கட்டுப்படுத்த அன்றாட உணவு முறைகளில் சிறுதானியங்களை சேர்த்து உணவாக உட்கொள்ளலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிறுதானியங்களை மக்களின் தினசரி உணவாக மாற்றுவதற்காக விதை முதல் விற்பனை வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குவதோடு பயிற்சிகளையும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் வழங்கி வருகிறது. வேளாண் அறிவியல் நிலையங்களின் ஆலோசனையின் பேரில் சிறுதானிய மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்க பெண்கள் பெரும்பாலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த பயிற்சியில் சிறுதானிய உடனடி உணவுகள் தயாரிக்கும் செயல்முறை விளக்கங்கள், ராகி தோசை மிக்ஸ், சிறுதானிய இட்லி மிக்ஸ், சிறுதானிய சத்து மாவு மிக்ஸ், திணை அடை மிக்ஸ் என பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை தயாரித்து வருகின்றனர்.
இந்த மதிப்பு கூட்டிய பொருட்களை செய்து சுயதொழில் மூலம் பெண்கள் நல்ல லாபம் ஈட்டி தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வழிவகை செய்கின்றனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.1 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 11.9 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 2.7%, காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.9%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.3 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 603.1 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 886.8 ஹெக்டோபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது உழவியல் முறையிலும் பூச்சி எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயிரிட்டும் தாவரம் சார்ந்த பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளை பயன்படுத்தியும் உயிரியல் முறையில் தேவைக்கேற்ப பாதுகாப்பான வேதிக்கொல்லிகளை பயன்படுத்தியும் பூச்சி தாக்கத்தை குறைப்பதாகும். அவ்வகையில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிறைய பூச்சியல் துறை உதவி பேராசிரியர்
முனைவர் எம் ரவி அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி வந்து நம்ம நெல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நெல் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எல்லா பருவத்துலேயும் சாகுபடி செய்யப்படுது. திருச்சிராப்பள்ளி, தஞ்சை இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்த்தோம்னா குறுவை, அதுக்கப்புறமா தாளடி, இல்லைன்னா சம்பா, இல்லைன்னா பின் சம்பா, அதுக்கப்புறமா நவரை, இந்த மூணு பட்டங்கள்லேயும் சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். பொதுவாக பார்த்தோம்னா குறுவை மற்றும் நவரை பட்டத்தில் அதிகமாக வந்து பூச்சினுடைய தாக்குதல் இருக்காது, ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் தாளடி மற்றும் சம்பா பருவத்தில் வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா பூச்சிகளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற காலநிலை வந்து நிலவுவதனால நமக்கு வந்து அதிக அளவு பூச்சினுடைய பாதிப்பு நமக்கு சம்பா பட்டத்துலேயும் தாளடி பட்டத்துலேயும் இருக்கும். எனவே விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து கையாண்டால் தான் நமக்கு வந்து சாகுபடி செலவை குறைச்சி அதிக லாபம் பெற முடியும். இப்போ ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள்லாம் என்னென்ன அப்படின்னாக்கா, முதல்ல வந்து நோய் மற்றும் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து பயிர் செய்யணும். அந்த மாதிரி தேர்வு செய்யும் பொழுதே நமக்கு வந்து செலவு வந்து அதிக அளவு குறையும். நம்ம நெல்லை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் பூச்சிகளை. எப்படின்னாக்கா நாற்றங்காலில் தாக்கக்கூடிய பூச்சிகள், அதுக்கப்புறம் நடவு வயலில் தாக்கக்கூடிய பூச்சிகள்னு. பொதுவாக நாற்றங்காலில் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்து புதிய முறைகள், இந்த பாய் நாற்றங்கால், அதுக்கப்புறமா நவீன முறையில் வந்து இயந்திரங்களை பயன்படுத்தி நடவு பண்ணுறதுனால நமக்கு வந்து நாற்றங்காலில் வந்து பூச்சியினுடைய பாதிப்பு வந்து அதிகமாக வரதில்லை. ஏன்னா நமக்கு வந்து இளம் வயது நாற்றுகளையே வந்து நடவு போடுறோம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷனில் எஸ்ஆர்ஐ மெத்தட்னு எல்லாரும் சொல்லக்கூடிய முறையில் நடவு பண்ணுறதுனால நமக்கு நாற்றங்காலில் அதிகமாக பூச்சிகளுடைய பாதிப்பு வரதில்லை. இருந்தாலும் நாற்றங்காலில் அதிகமாக பாதிக்கக்கூடிய பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலைப்பேன். இந்த இலைப்பேன் வந்து பாதிக்கப்பட்ட நாற்றங்காலை பார்த்தோம்னா கருகி போன மாதிரி இருக்கும். அந்த பாதிப்பு வந்து நுனியில் ஆரம்பிக்கும். அந்த நுனி வந்து ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் தான் நுனியோட இது வந்து அப்படியே சுருண்டு அடிப்பகுதியை நோக்கி வரும். நாற்றினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1.5 மில்லி டைமெத்தவேட்ன்ற மருந்தை வந்து தெளித்தோம் அப்படின்னாக்கா இந்த இலைப்பேனோட பாதிப்பை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம்னாக்கா நடவு வயல். நடவு வயலில் தான் நமக்கு நிறைய பூச்சிகளுடைய பாதிப்பு இருக்குது. இந்த பூச்சிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சாறு உறிஞ்சிற பூச்சி, இன்னொன்று வந்து இலை மற்றும் தண்டுகளை சாப்பிடக்கூடிய பூச்சி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ சாறு உறிஞ்சிற பூச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பச்சை தத்து பூச்சி, புகையான், வெண்முதுகு புகையான், இது மூணும் வந்து அதிக அளவில் தென்படும். இது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த வடிகால் வசதி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது தாளடி பட்டத்தில், சம்பா பட்டத்தில் வரும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து அதிக உரங்களை வந்து பயன்படுத்தும் போது, அதிகமாக வந்து தலைச்சத்தை தரக்கூடிய கலப்பு உரங்களையோ அல்லது யூரியாவையோ அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த தாக்குதல் வந்து எப்படி அதிகமாக வருது அப்படின்னாக்கா சில நேரத்தில் விவசாயிகள் வந்து பரிந்துரைக்கப்படாத பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த சிந்தெட்டிக் பைரித்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை பைரித்ராய்டு மருந்துகளை வந்து நெல்லில் வந்து தெளிக்கிறதுனால நமக்கு புகையான் மற்றும் பச்சைத்தத்து பூச்சினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து அதிக அளவில் சேதாரத்தை உண்டு பண்ணும். இதை வந்து குறைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலான்னாக்கா இடைவெளி வந்து அதிக அளவில் விட்டு நடலாம். அதாவது வந்து எப்படின்னாக்கா ஒரு குத்துக்கும் இன்னொரு குத்துக்கும் இடையில வந்து 25x25 cm, அதாவது சொல்ல சதுர நடவு முறைன்னு சொல்ல எஸ்ஆர்ஐ மெத்தடில் பண்ணலாம். அல்லது வந்து லைன் பிளான்டிங்னு சொல்லக்கூடிய வரிசை நடவு முறையை பின்பற்றலாம். அப்படி இப்போ பின்பற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 10 வரிசைக்கு ஒரு வரிசை வந்து ஒரு அடி அகலம் வந்து இடைவெளி விட்டு நடணும். அது என்ன அப்படின்னாக்கா ரோகிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்கோ அல்லது உரம் தெளிக்கிறதுக்கோ அந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை இந்த பூச்சிகளுடைய தாக்கம் தென்படுது அப்படின்னாக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னாக்கா 5% வேப்பங்கொட்டை கரைசல் வந்து தெளிக்கலாம், அல்லது 3% வேப்பெண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். இல்லை செயற்கை மருந்துகள், ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கணும் அப்படின்னாக்கா இமிடாக்ளோபிடேட் அப்படின்ற மருந்து வந்து ஏக்கருக்கு 50 மில்லி
தயாமத்தாக்சாம் ஏக்கருக்கு 50 கிராம் அல்லது அஸ்டமப்ரெட் ஏக்கருக்கு 40 கிராம் என்ற அளவில் வந்து 200 லிட்டர் தண்ணியில் கைத்தெளிப்பான் கொண்டு அந்த தூருடைய அடிப்பாகத்தில் படுற மாதிரி தெளித்தோம் அப்படின்னாக்க இந்த சாறு உறிஞ்சிகள் பூச்சிங்களான தத்துப்பூச்சி இல்லை அது பச்சை தத்துப்பூச்சி புகையான் வெண்முதுகு புகையான் இது மூணும் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படும், நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படாது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இலை மற்றும் தண்டுகளை பாதிக்கக்கூடிய பூச்சிகள். இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பூச்சிகள் வந்து அதிகமாக பாதிப்பு உண்டாக்கும். ஒன்று வந்து இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழு எங்கே வரோட பாதிப்பு முதல்ல தென்படும் அப்படின்னாக்கா நிலரான பகுதிகள் நல்ல வளர்ச்சியாக இருக்கிற பகுதியில் இருக்கும். இந்த புழு என்ன செய்யும் அப்படின்னாக்கா இலையை வந்து ரெண்டாக மடக்கி அதுக்குள்ள இருந்துக்கிட்டு இலையோடைய பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். அப்போ வந்து பார்த்தோம்னா இலை வந்து பச்சையம் அதிகமாக சுரண்டி சாப்பிட்றதுனால வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலை சுருட்டு புழுடைய பாதிப்பு தென்பட்டால் நம்ம வந்து பார்க்கணும் பொருளாதார சேத நிலையில் இருக்கா இல்லை அதை விட கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் தென்பட்டாவே நிறைய விவசாயிகள் வந்து மருந்து தெளிக்கிறாங்க, அப்படி தெளிக்கக்கூடாது. இப்போ வந்து வளர்ச்சி பருவத்தில் இருக்குது, தூர்கற்ற பருவத்தில் இருக்குது அப்படின்னாக்க 10% தூர்களில் நமக்கு வந்து அந்த இலை சுருட்டு புழுவோட பாதிப்பு தென்பட்டால் மட்டும்தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் 10% மேலே இருக்குது அப்படின்னாக்க நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் குளோர்பைரிபாஸ் 1.5 லிட்டர் ஏக்கருக்கு அல்லது ஃப்ளூபெண்டிமைடு ஏக்கருக்கு 20 மில்லி அல்லது குளோர் ஆண்டனிலிப்ரோல் அப்படின்ற மருந்து வந்து ஏக்கருக்கு வந்து 30 மில்லி இந்த அளவுக்கு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். இல்லை நான் வந்து இயற்கையான முறையில் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னாக்கா நடவு செஞ்சதுலேருந்து 7 நாள் இடைவெளியில் வந்துட்டு ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணியை வந்து விடலாம். இந்த மாதிரி முட்டை ஒட்டுண்ணியை விடும்போது இந்த இலை சுருட்டு புழுடைய முட்டைகளை வந்து அந்த ஒட்டுண்ணி வந்து அழிக்கும். அந்த மாதிரி அழிச்சிருச்சுன்னா நமக்கு வயலில் வந்து பாதிப்பு வராது. இல்லைனாக்கா 5% வேப்பங்கொட்டை குறைசல் அல்லது 3% வேப்ப எண்ணெயை வந்து தெளிக்க முடியும். இப்படி தெளித்தோம்னாலும் கண்ட்ரோல் அந்த எளிதில் வந்து இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக வந்து குருத்து பூச்சி. இந்த குருத்து பூச்சியுடைய பாதிப்பு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த வளர்ச்சி பருவத்தில் அதாவது தூர்கட்ட பருவத்தோம்னா அங்கங்கே பார்த்தோம்னா சுளி வெட்டுன்னு சொல்லுவோம், காஞ்சி போயிருக்கோம் நடுக்குறுத்து காஞ்சி போயிருக்கும் கையில் இழுத்தோம்னா வந்துடும், சொட்டை சொட்டையாக தெரியும் வயலில். இதுவே வந்து நல்ல கதிர் வளர்ந்துருச்சு, கதிர் வர பருவத்தில்னாக்கா வெண்கதிராக வரும். அந்த வெண்கதிரை பிடிச்சி இழுத்தோம்னா கையோடு வந்துடும். அந்த கதிர்க்குள்ளே பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து புழு இருக்கும், ஒரு மாதிரி க்ரீம் கலரில் புழு இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து இந்த வெண்கதிர் பருவம்னா 5% கதிரில் வந்து இந்த பாதிப்பு தெரிஞ்சதுன்னா நம்ம மருந்து தெளிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வளர்ச்சி பருவம் அப்படின்னாக்கா 10% தூர்களில் இந்த பாதிப்பு தென்படணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து என்னென்ன மருந்து தெளிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து புரொப்பனோபாஸ் ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது ஃப்ளூபெண்டிமைட் ஏக்கருக்கு 20 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைட் அப்படின்ற மருந்து ஏக்கருக்கு 1/2 கிலோ அல்லது குளோர் ஆண்டனிலிப்ரோல் அப்படின்ற மருந்து வந்து பார்த்தோம்னா 60 மில்லி இந்த மருந்துகளை வந்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்ல பயிரில் வந்து நல்ல படும்படி தெளிக்கணும். நிறைய விவசாயிகள் வந்து மருந்துகள் தெளிக்கும்போது அந்த மருந்துகளுடைய அளவு வந்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு கலக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு வந்து அதிகபட்சமாக 100 இல்லைன்னா 120 லிட்டர் தான் உபயோகப்படுது. அதனால் என்னென்னாக்கா நமக்கு வந்து சீரான தெளிப்பு கிடைக்காது, அதனால் மறுபடியும் தெளிக்க வேண்டிய அவசியமாகுது. அதனால் 200 லிட்டர் தண்ணியை வந்து பயன்படுத்தோம்னா நமக்கு வந்து எளிதில் கட்டுப்படும் இந்த பூச்சிகள். இது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆணைக்கொம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சியும் தாக்குதலாம். இதில் என்னென்னாக்கா இந்த பாதிக்கப்பட்ட தூர் வந்து என்னாகும்னா யானையோட தந்தை மாதிரி மாறிடும், அதாவது என்ன வெங்காயத்தால் மாதிரி மாறிடும், உருண்டையாக மாறிடும். அதிலேருந்து மறுபடியும் தூர் வராது, அதுலேருந்து கதிரும் வராது, அதனால் பக்கத்தில் தான் தூர் வடிக்கும். இந்த மாதிரி ஆணைக்கொம்பன் நோய் இருக்கிற நோயில் ஆணைக்கொம்பன் பூச்சி தாக்கின பகுதிகளில் இருந்து அந்த ஆணைக்கொம்பன் ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து மருந்துகள் வந்து பயன்படுத்தணும். அந்த மாதிரி மருந்துகள் பயன்படுத்துறது வந்து நமக்கு இலை சுருட்டு புழுக்கோ அல்லது குருத்து பூச்சிக்கோ பயன்படுத்துகிற மருந்தே இதற்கும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து இந்த ஆணைக்கொம்பன் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக வளர்ச்சி முடிஞ்சு இப்போ வந்து கதிர் வர பருவத்தில் பார்த்தோம்னா கதிர் நாவாய் பூச்சியோட தாக்குதல் இருக்கும். அது பார்த்தோம்னா வயலில் வந்து கலப்பு நெல் இருந்ததுன்னா முதல்ல வந்து கலப்பு நெல்லில் தான் இதனுடைய நாவா பூச்சியினுடைய பாதிப்பு தென்படும். இந்த நாவா பூச்சியை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க
முதல்ல கலப்பு பயிரை நம்ம வயல்லேருந்து அகற்றிட்டா போதும். இல்லைனாக்க இந்த குதிரவாளின்னு சொல்லக்கூடிய களைப்பயிர், அதாவது பில்லாம்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகள், இல்லைனா நெல் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பயிர்களை வந்து அழிச்சிட்டோம்னாவே, வயல்லேருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டோம்னாவே நமக்கு இந்த கதிர் நாவாய் பூச்சியை வந்து எளிதில் கட்டுப்படுத்தலாம். இல்லை அப்படின்னாக்க அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க மேலத்தியான் ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கும்போது இந்த கதிர் நாவாய் பூச்சி கட்டுப்படுத்தும். இல்லைன்னா கிரியான்னு சொல்லக்கூடிய வசம்பு பொடியை வந்து நம்ம வயலில் தூவி விட்டோம்னாலும் இந்த கதிர் நாவாய் பூச்சியை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே நெல் பயிரிட விவசாயிகள் வந்து இந்த ஒருங்கிணைந்த முறையில் வந்து பொதுவாக எப்படின்னாக்க நல்ல வாளிப்பான நாற்றுகளை நடவு பண்ணுறது, அது எப்படின்னாக்க பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்துறது ஒன்று, அதுக்கடுத்து நல்ல முறையில் வாளிப்பான நாற்றுகளை நடவு பண்ணுறது, வரிசை நடவு போடுறது, அதுக்கப்புறமா இந்த தலைச்சத்தை வந்து யூரியா மூலமாக கொடுக்கும்போது வேம்பு கலந்த யூரியாவாக 3 முறை வந்து சரியான விகிதத்தில் தரும்போது நமக்கு வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். அதே மாதிரி இலை சுருட்டு புழு குருத்து பூச்சினுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உளவியல் முறைகளையும் வந்து நம்ம சேர்த்து கையாண்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த ஒருங்கிணைந்த முறையில் நெல்லில் வரக்கூடிய பூச்சிகளை வந்து எளிதில் கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ரவி அவர்களை 0944-4350-9438 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. December 2, 2018 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த திருச்சி மாவட்டம் அயிலாப்பேட்டை கிராம வேளாண்மையாளர் டி மங்கையர்கரசி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் எல் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் களர் மற்றும் உவர் நிலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி தனுஷ்கோடி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.